counter value னு சொல்லி நான் இத கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி set counter இப்போ இந்த வேல்யூவை நம்ம இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபங்ஷன் தேவை அதுக்காக நான் ஒரு ஃபங்ஷனையும் நான் இங்க கிரியேட் பண்ண போறேன் இந்த ஃபங்ஷனோட நேம் இன்கிரிமெண்ட் இங்கே செட் கவுண்டர் ஓ நம்மளோட கவுண்டர் வேல்யூ பிளஸ் ஒன் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம் அதே மாதிரி டிக்ரிமெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம இதை கிரியேட் பண்ண போறோம் counter value minus 1 the value context provider use பண்ணிதா நம்ம இந்த வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணி இருந்தோம் இப்போ அதே மாதிரி நம்ம வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கவுண்டர் வேல்யூவை ரூட் காம்போனென்ட்ல டிஸ்ப்ளே பண்ணவும் வச்சிரலாம் root component counter value வ நம்ம பாஸ் பண்ணி வெச்சிட்டோம் இப்போ இந்த இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் வேல்யூவை நம்ம யூஸ் பண்றதுக்காக ரெண்டு பட்டனையும் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இதோட ஆன் கிளிக்ல நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணவும் போறோம் அதே மாதிரி இந்த பட்டனோட ஆன் கிளிக் செய்வதில் நம்ம டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷனையும் கால் பண்ணியிருக்கோம் சேவ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேல்யூங்கிற இடத்துல நம்ம இந்த கவுண்டர் வேல்யூவை பாஸ் பண்ண போறோம் இப்ப இந்த கவுண்டர் வேல்யூவை நான் பாஸ் பண்ணும்போது இந்த ஆப் டாட் ஆப் காம்போனென்ட்ல வந்து நம்ம இந்த கவுண்டர் வேல்யூ பாஸ் ஆயிடும் அதே மாதிரி டிஸ்பிளேவும் ஆகும் நம்ம ஆல்ரெடியே நம்ம கொடுத்துருக்கோம் இது எப்படி வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூவை நம்ம எங்கிட்ட யூஸ் பண்ணிக்கோங்கிறத போன வீடியோல நம்ம கொடுத்துருந்தோம் இப்ப நம்ம ரன் பண்ணி பார்த்திடலாம் இப்ப நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா
நம்மளோட கவுண்டர் வேல்யூட டிஃபால்ட் வேல்யூ உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கும். இதுதான் ரூட் காம்போனன்ட்ல டிஸ்ப்ளே ஆகிற வேல்யூ. இந்த சேம் வேல்யூ நம்ம பேரண்ட்ல டிஸ்பிளே பண்ணியிருப்போம். அதே மாதிரி பேரண்ட் காம்போனன்ட்ல இருக்க வேல்யூ நம்ம சைல்ட் காம்போனன்ட்லயும் பாஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுதாங்கிறத நம்ம இங்கே பார்த்துடலாம். இப்போ நான் இன்க்ரிமெண்ட் பண்ண பண்ண என்னோட ரூட் காம்போனன்ட்லையும் அந்த வேல்யூ எஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி பேரண்ட் அண்ட் சைல்ட் காம்போனன்ட்லையும் அந்த வேல்யூ எஃபெக்ட் ஆகும். ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது யூஸ் கான்டெக்ஸ்ட்ல தான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளுக்கு இந்த வேல்யூ ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் டிக்ரிமெண்ட் பண்ணாலும் சேம் நம்மளுக்கு அதே மாதிரி வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு வேல்யூவை நம்ம இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் யூஸ் கான்டெக்ட் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூஸ் எஃபெக்ட் ரூல்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திக்கலாம். பை.